அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறா, கல்யாண நாள் கொண்டாடுறா அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் உடன் பிறப்பு எத்திட்டாரு, வராம தங்க உட்கார்ந்து இருக்கு. கோயில்ல நிறைய பூஜாரிக மதுரையில முக்கியமான கோயில், அவங்க பேர் சொல்ல வேணா, அவங்களுக்கு வேலைக்கு பிரச்சனை இருந்தாங்க. நிறைய கோயில் எனக்கு பொன்னாட போத்தி எனக்கு ரொம்ப அன்பாக நடந்துகிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எவ்வளவோ எத்தனை வீடியோ பார்த்தாலும் உங்க வீடியோ பார்த்தா எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு, ஒரு ஃபேமிலியா எல்லாரும் குடும்பத்தோட பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து பாக்குறது மாதிரி இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நாங்க வீடியோ போறோம். அதுக்கே எல்லாருக்கும் மிக்க சந்தோஷம். நிறைய பேர் என்ன வாழ்த்துனாங்க, நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க. ஊருக்குள்ள போகவே முடியல, எங்க பாரு அதே பெரிய சந்தோஷம். அந்த அந்த புடவையை பத்தி சொல்ல நினைக்கிறேன். இந்த புடவை என்னோட சகோதரி ருத்ராம்மா, அவங்க வந்து ஒரு திருநங்கக்கா அம்மான்னு நான் கூப்பிடுவேன், ஏன்னா எனக்கு அவங்களுக்கு ஒரே ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மதுரையில இருக்காங்க, மதுரையில அவங்க ருத்ராம்மா. அவங்க ரொம்ப பாசத்தோட என்ன வீட்டுக்கு வரவழைச்சு ரொம்ப எல்லாம் அன்பா நடந்துகிட்டாங்க. அவங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, நான் வேண்டாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, இல்ல ரவி நீ போட்டுக்கிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாந்தாவுக்கு என்னோட சகோதரிக்கு போய் கொடுத்துருன்னு சொல்லி இந்த புடவை எடுத்து கொடுத்து விட்டாங்க. இந்த கொடுத்துட்டேன் ருத்ராம்மா, கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்கலங்க ஒன்னும், எனக்கு கொடுத்த பேண்ட் சட்டை தான் அவர் அமைக்கிட்டாரா தெரியல. என்னோட சகோதரி குறிப்பிட்ட என்னோட ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு பாண்டீஸ்வரன் அங்க படிச்சிட்டு இருக்காப்ல, இந்த அம்மா கிட்ட தான் இருந்து படிச்சிட்டு இருக்காப்ல. ரொம்ப நம்மள மாதிரி சாதாரண குடும்பம், அந்த அம்மா தான் அவங்களுக்கு வேண்டது எல்லாமே செய்யறாங்க. அவங்க அது நிறைய பேர் அது புரிஞ்சுக்கல, ஒரு தென்னங்கையா இருந்தாலும் அத்தனை பேருக்கு ஹெல்ப். ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டை விட்டு தொட்டி விட்டுறாங்க, இப்போ அவங்களுக்கு போக இடம் இல்லை. அந்த அம்மா வீட்டுக்கு போனா தைரியமா சொந்த வீடு போல இருக்கலாம். அது மாதிரி என்னை நல்ல அன்பா பாத்துக்கிட்டாங்க, கிஃப்ட கொடுத்துட்டேன், சாரி கொடுத்துட்டு. அதே மாதிரி தேனியில தேனியில கனகாம்மன் சொல்லி இருக்க அம்மா இருக்காங்க, அவங்க பெரிய ஒரு அம்மா. நிறைய பிள்ளைங்க அவங்க வீட்டுல இருக்காங்க, அவங்களும் ஒரு நான் கண்டிப்பா பாக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். அவங்களும் ரொம்ப அன்பா இருந்து எல்லா சாப்பாடு எல்லாம் சாக்கி போட்டு நல்லா செஞ்சு அனுப்புனாங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன செம்பருத்தி, என்ன பேரு, சுகந்தி, சுகந்தி, சுகந்தி தான் வாரவி வாரவி வாரதி. அங்க ஒரு நான் போனேன், எனக்கு கூப்பிடுறாங்க. சுகந்தி தானே தெரியும், சுகந்தி தான் சுகந்தி தான் நம்ம சுகந்தி தான் நம்ம ஃபேவரட் ஃப்ரெண்டு. அப்புறம்தான் போய் அம்மா பார்த்தேன். அம்மா அந்த ஒரு பெரிய ஒரு நான் ஒரு நாயக்கு ஒரு நான் ஒரு பெரிய தலைவின்ற அந்த ஒரு இதே கிடையாது. டக்குன்னு என்னை பார்த்துட்டு போய் டீயை போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா நடந்துகிட்டாங்க. சில திருநங்கைகள் அப்படி நடந்துக்கிற மாட்டாங்க, கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க. நான் பெரிய ஆளுன்னு அந்த ஒரு இதே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சவங்க எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெயில்னால தான் என்னால வெயில் தாங்க முடியல. அந்த வீடியோ சொன்னீங்க போனதை போல எல்லாரும் டைரக்ட் ஆயிட்டாங்க. இந்த கதை எடுக்க அவங்களா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, என் தங்கச்சி காசமான அதை பேர் சொல்லி என்ன இந்த கதை எடுத்துருந்தேன். அப்புறம் சுதா மீனா தங்கச்சிகள் இருக்காங்க,
அப்புறம் மீனாத்த அப்புறம் மீன் அப்பத்த அவர் ஆத்தா இருக்காங்க அவங்கள இல்ல இந்த கதை எடுறா அந்த பொருணி யூசர் மாதிரி எடுறா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மனசுல வச்சிருக்கோம் எடுத்துறோம் ஒண்ணுனா எடுத்து விட்டுறோம் எல்லாமே நம்ம எடுத்துறோம் பொருணி பேசுற மாதிரியோ நிறைய எடுத்துறோம் ஆனா ஒன்ஸ் மோர் வந்தாலும் பிரச்சனை இல்ல ஒரு நம்ம நடிக்கும் போது ஒத்துமையா இருக்கும் அதாவது நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதை விட அவரும் சேர்ந்து நடிச்சாருன்னா புதிய ஒரு ஆளு கூட்டி நடிக்கும் போது எந்தாலும் கதைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அது அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம் ஒரிஜினலாவே எனக்கு தெரியும் நான் எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அதை மற்றவங்க யாருக்குமே எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் ஏன்னா எனக்கு தெரியும் என்ன எப்படி வாழணும் எப்படி மற்றவங்க நடந்துக்குன்னு எனக்கு தெரியும் அது பிறகு நான் வாழ போகிறேன் அப்படி தான் இருக்க போகிறோம் அதுக்காக யாரும் வருத்தப்படாதீங்க வருத்தப்படுறவங்க என்கிட்ட பேசாமல் இருக்குங்க அவ்வளோதான் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நடிப்ப வந்து நடிப்பா மட்டும் ஆமா எந்த நடிகரே இந்த உலகத்துல என்ன நாட்டுக்கு எந்த நடிகர் பொம்பளை வேஷம் போடாம நடிச்சிருக்காங்க நடிகரும் லேடிஸ் கேட்டா போடாம எவ்வளவு எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் நடிச்சிருக்காங்க அதை யாருமே சொல்ல முடியாது அதை அப்படி பார்க்க கூடாது நடிப்பா பாருங்க நிறைய பேர் கேட்டு நீங்க என்ன திருநங்க மாறிட்டீங்களான்னு அதாவது ஒரு கெட்டப்ப பார்த்த உடனே நினைச்சிருப்போங்க எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல அவங்களும் மனுஷர் தானே அதாவது மனுஷனா பாருங்க ஒருத்தர் பிரிச்சு பார்க்க வேண்டாம் மனுஷனா அவங்களுக்கு நான் ஆறு கை எட்டு தலையா இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது திருநங்கன்னா நம்மள மாதிரி மனுஷர் தான் என்ன திருநங்கன்னு சொன்னா கூட எனக்கு கவலையே இல்லை டோன்ட் பெரிய அவங்க மனுஷர் தானே அப்பெல்லாம் பிறக்கணும்னா கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பிறவைலாம் கொடுக்கணும் பிறக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் அதனால எல்லாரும் சந்தோஷம் எல்லாரும் என்னை பார்த்து வந்த என்னை பார்க்க வந்த எல்லாருக்குமே எனக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன் ரவியை பார்க்க வந்தவங்களுக்கும் சரி ரவியை பார்க்க வந்த இடத்துல எங்களையும் விசாரிச்சுக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒருத்தரும் ராஜாண்ணா கேட்கலாம் அப்புறம் அணைப்பட்டிக்கு போற வழியில ஒரு ஒருத்தர் இருக்காங்க அவங்க நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன் அவங்க ரவியன்னே ரவியன்னு கத்துனாங்க நான் திருப்பி வண்டியை திருப்பி போய் அப்புறம் பேசி வந்து சாந்தா காட்ட கேட்டதா சொல்லுங்க அவங்க எங்க கோயில் கும்பிடுவில்ல கருமத்தூர் கோயில் கும்பிடுவில்ல கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு சொன்னாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சரி இருமா அதனால ஒண்ணும் இல்ல என் கதை உன் கதை ஒரே மாதிரிதான் சொல்லிட்டு அப்ப சாப்பிட்டுதான் போன சாந்தாவை கேட்டதா சொல்லுங்க சாந்தாவை கேட்டதா சொல்லுங்க அதே மாதிரி ஊருக்கு வார அன்னைக்கு ஒரு பிள்ளை அப்படித்தான் பொள்ளாச்சியில் இருக்காங்க அவங்க விருவீடு தான் இது விருவீடு பக்கத்துல கள்ளவட்டி ரோட்ல அவங்க சாந்தாக்காவை கேட்டதா அந்த பொண்ணு ஓடியா செல்பியில எடுத்துக்கிட்டு சாந்தாக்கா கேட்டதா கேட்டதா சொல்லுங்க கேட்ட அனைவருக்கும் பரிசு கொடுத்து விட்டவங்க அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஐயோ சார சொல்லிட்டேன் சொல்ல வேணும் பேர் சொல்ல வேணும் சொல்லாரு விரும்பிட்டுல ஒரு ஸ்கூல் வாத்தியாரு அவரு அவரு அதே மாதிரி தான் கூப்பிட்டு பொன்னாட பூத்தி எனக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து சாந்தா சகோதரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க உங்க வீடியோவை அவ்வளவு நம்ம வீடியோவை அவ்வளவு பெருமையா பேசுறாரு ஒரு நாளைக்கு அது உன்னை பார்க்காம நான் தூங்க மாட்டேன் என்ன டென்ஷனா இருந்தாலும் உங்க வீடியோ பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அது எல்லாருமே சொன்னாங்க அது அதுக்காக தான் நாங்க போறோம் யூடியூப்ல லட்சக்கணக்கு வரதுக்காக நாங்க போடுறது பணம் வராட்டி கூட நாங்க போட்டுக்கே இருப்போம் கண்டிப்பா ஆமா பணம் வர்றதுக்காக சொல்ல எங்களை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களோட வாழ்த்து எங்களுக்கு கிடைக்குது அதே எங்களுக்கு போதுங்க நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம் ஆமா ஆமா தனியா இருந்தோம் தமிழ்நாட்டுல எங்களோட நம்மளோட வீடியோ பாக்குறாங்க நீங்க மீண்டும் மீண்டும் பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும் இதே மாதிரி கிஃப்ட் குடுக்கறவங்க கொடுங்க தங்க பீரோ தங்க மோதிரம் தங்க அண்டா மயிரமா இருந்தா கூட பாசத்துல அனுப்பி விடுங்க ஆமா எல்லாம் தங்கத்திலயே இருக்கட்டு அன்பு மட்டும் போது அதாவது நாங்க எந்த தூரத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து எங்களை பார்த்தாலும் ஐயோ ராஜாண்ணா ஐயோ சாந்தா ஐயோ ரவி அப்படின்னு நீங்க பார்த்து அடையாளம் அந்த காய் துப்புறீங்க பாருங்க அதான் எங்களுக்கு வேணும் காத்து சொல்லுங்க நீங்க வரல நம்ம எல்லாரும்
வீடியோல நடிக்கிறேன் எல்லாரையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. எல்லாரையுமே அதான் சும்மா இதுக்காக சொல்லுது, நீங்க கிஃப்டே கொடுக்க மாட்டாங்க, வீடியோ பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணீங்க, கடவுள் விட்டு அதே போதுங்க. மிக்க மகிழ்ச்சி, டாடா, பாய் பாய்.